ஹலோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எயிட்டி ஃபிஃப்டி ஒன் எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன் மைக்ரோ கண்ட்ரோலர் இதனுடைய ஆர்கிடெக்சர் பிக்சரில் காமிச்சிருக்கோம் ஆர்கிடெக்சர் படம் இந்த படத்தில் ஒரு ஒரு பிளாக்கை நம்ம பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் இதில் உள்ள சில பிளாக்குடைய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வெவ்வேறு வீடியோவில் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் இப்போ பொதுவாக அந்த ஆர்கிடெக்சரில் உள்ள ஒரு ஒரு பிளாக் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இதோடைய ப்ராசஸிங் அதாவது ஏஎல்யூ ஏஎல்யூ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படிங்கிறது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் லாஜிக்கல் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கும் பயன்படக்கூடிய இடம் arithmetic operations உங்களுக்கு தெரியும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அண்டு ஆர் இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய இடம்தான் அரித்மெட்டிக் logic unit இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டுக்கு இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு டேட்டா வேணும் இல்லையா அந்த டேட்டா எப்படி வருது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் திஸ் இஸ் அக்குமுலேட்டர் இந்த அக்குமுலேட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் எயிட் பிட் ரெஜிஸ்டர் இட் இஸ் எயிட் பிட் ரெஜிஸ்டர் இந்த அக்யூமிலேட்டர் வழியாக தான் இந்த டெம்பரரி ரெஜிஸ்டர் டூக்கு வந்து ஏஎல்யூக்கு ஒரு டேட்டா வரும் இன்னொரு டேட்டா பார்த்திங்கன்னா டெம்ப்ரரி ஒன் வழியாக வரும் அப்போ இந்த டேட்டா கொடுக்கறதுக்கு இந்த டெம்பரரி ரிஜிஸ்டர் வழியாக வந்து ஏஎல்யூக்கு வரும் ஆனால் எது வழியாக வரும் அகும்லேட்டர் வழியாக தான் வரும் அக்குமுலேட்டருடைய ரோல் இல்லாமல் ஏஎல்யூவில் ஃபங்க்ஷன் மேக்சிமம் நடக்கவே நடக்காது ஸோ எந்த ஒரு அரித்மெண்டி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி லாஜிக்கல் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி த்ரூ அக்குமிலேட்டர் தான் நடக்கும் ஸோ இந்த அக்குமுலேட்டர் இஸ் ஏ எயிட் பிட் ரிஜிஸ்டர் ரைட் இந்த இதில் அடுத்த முக்கியமான ரிஜிஸ்டர் என்ன அப்படின்னா பி ரிஜிஸ்டர் இந்த பி ரிஜிஸ்டர் அக்குமுலேட்டருக்கு எப்போதுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா இந்த அக்குமுலேட்டரை நம்ம வந்து ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏ ரிஜிஸ்டருக்கு எப்போதுமே பக்கபலமாக இருக்குது பி ரிஜிஸ்டர் எப்படின்னா சில அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளை பண்ணுறோம் ரெண்டு நம்பர் அப்படின்னா அந்த மல்டிப்ளை பண்ணுறதில் ஒரு நம்பர் அக்குமிலேட்டரில் இருக்கும் ஒரு நம்பர் ரிஜிஸ்டரில் இருக்கும் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எம்யுஎல் ஏபின்னு கொடுப்பாங்க எம்யுஎல் ஏபி எம்யூஎல் ஏ அம்மா பி அப்படின்னு கொடுப்பாங்க இப்போ என்ன அர்த்தம்னா அக்யூமினேட்டில் கண்டென்ட்டில் உள்ள எயிட் பிட் டேட்டாவையும் பி ரிஜிஸ்டரில் உள்ள எயிட் பிட் டேட்டாவையும் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு அர்த்தம் அதேமாரி டிஐவிஏகமா பி என்ன அர்த்தம் டிவிஷன் அக்யூமினேட்டில் கண்டென்ட் டேட்டா பி ரிஜிஸ்டர் உள்ள கண்டென்ட் டேட்டா இந்த ரெண்டு டேட்டா ஏ ரிஜிஸ்டர் கண்டென்ட் டேட்டா டிவைடட் பை பி ரிஜிஸ்டர் கண்டென்ட் அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கும் டிவிஷன் பண்ணுறதுக்கும் இந்த அக்யூமிலேட்டருக்கு கூடவே இருக்கிற ஒரு ரிஜிஸ்டர் எதுனா பி ரிஜிஸ்டர் தான் வேறு எந்த ரிஜிஸ்டரையுமே வச்சுக்கிட்டு நல்லா நோட் பண்ணிங்க வேறு எந்த ரிஜிஸ்டரையுமே அக்யுமிலேட்டர் கூட சேர்த்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனோ இல்லை டிவிஷன் ஃபங்க்ஷனோ நம்ம செய்ய முடியாது இது பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அப்போ ரிஜிஸ்டர் இதுவும் தான் செய்யும் இப்போ சப்போஸ் ஏ ரிஜிஸ்டர் கண்டென்ட்டையும் பி ரிஜிஸ்டர் கண்டென்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் பண்ணிட்டு ரிசல்ட் வில் பி ஸ்டோர்டு இன் அக்யுமிலேட்டர் ரிசல்ட் be stored in accumulator அந்த எக்ஸஸ் நம்பர் வருது இல்லைங்களா கேரி அந்த மாதிரி வந்தால் இட் வில் பி in B register it இட் be பி in B register ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பத்து அஞ்சு ரெண்டுத்தையும் கூட்டுறோம் சாரி பெருக்கு மல்டிப்ளை பண்ணுறோம் பத்து அஞ்சு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் பத்து இன்ட்டு அஞ்சு பார்த்திங்கன்னா ஐம்பது அந்த ஐம்பதுனா இந்த ரெண்டு டிஜிட் தான் இருக்குது அந்த ரெண்டு டிஜிட்டில் எக்ஸஸ் எதுவுமே வரல அதனால் அந்த ஐம்பது வந்து ஏழில் ஸ்டோர் ஆகிடும் இப்போ பத்து இன்ட்டு பத்து நூறுன்னு வச்சிங்களேன் இல்லை பத்து இன்ட்டு இருபது இரநூறுன்னு வச்சிங்க ரெண்டு டூ டிஜிட் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்டு வந்து த்ரீ டிஜிட்டாக வந்துச்சுன்னா லாஸ்ட்டு டூ டிஜிட் அக்யூமிலேட்டில் ஸ்டோர் ஆகும் எக்ஸஸ் ஆகிற டிஜிட் பீரிஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும் இதுதான் கான்செப்ட் இதை பற்றி டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம் அதனால் இந்த இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா பீரிஜிஸ்டருடைய ஹெல்ப் வந்து அக்யூமிலேட்டருக்கு ரொம்ப தேவைப்படும் அதான் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது வேறு எந்த ரிஜிஸ்டரையும் சேர்க்க முடியாது ஓகே அதை விட்டுருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டர் பே ரிஜிஸ்டர் டிஸ் எயிட் பிட் ரிஜிஸ்டர் இதுவும் எயிட் பெட் ரிஜிஸ்டர் இந்த டெம்பரரி ரிஜிஸ்டர்ஸ்லாம் இதோட அரித்மெட்டிக் லாஜிக் உடைய ப்ராசஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த நாளும் பார்த்துட்டோம் இந்த இங்கே தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர் அப்படின்னு அர்த்தம் ஸ்டாக் பாயிண்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு எயிட் பிட் ரிஜிஸ்டர் ஸ்டாக் பாயிண்டர் என்ன ஸ்டாக் பாயிண்ட்டுனால் சில நேரங்களில் மைக்ரோ கண்ட்ரோலர் சம் டேட்டாவை எடுத்து கொண்டு போய் டெம்ப்ரரியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சில நேரங்களில் மைக்ரோ கண்ட்ரோலர் சம் டேட்டாவை கொண்டு போய் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எங்கே அது ஸ்டோர் பண்ணுதோ அந்த ஏரியாவுக்கு பேர் மெமரி ஏரியா அந்த மெமரி ஏரியாவுக்கு பேர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் அந்த மெமரி ஏரியாவுக்கு பேர் ஸ்டாக் இதை மட்டும் சொல்கிறேன் அந்த மெமரி ஏரியாவுக்கு பேர் ஸ்டாக் தற்காலிகமாக மைக்ரோ கண்ட்ரோலர் தன்னிட்ட உள்ள டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணுற இடம் வந்து ஸ்டாக் ஸ்டாக் அப்படிங்கிறது மெமரியில் அதாவது ரேம் மெமரி நான் சொல்கிறது ரேம் மெமரி ஆர்ஏஎம் ரேம் மெமரியில் உள்ள ஒரு பகுதி அந்த பகுதி பேர் ஸ்டாக்காக அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பயன்படுத்துது இந்த மெமரியில் கொண்டு போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனை அதாவது ரெண்டு விதமான இன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்துது ஒன்று வந்து புஷ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பகையில் டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட்டா புஷ் பண்ணப்பட்டு ஸ்டாக்ல போய் ஸ்டோர் ஆகும் அதுலேருந்து எடுக்கிறதுக்கு பாப் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்ச டேட்டாவை எடுக்கிறதுக்கு பாப் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் இப்போ ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டாக் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெமரியில் ஒரு பகுதி இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இதில் ஒரு ஒரு லொக்கேஷன் இப்படி இருக்குது இப்படி இருக்குது இதில் நான் என்ன பண்ணுறேன் இந்த இந்த ஸ்டாக் மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது எடுக்கிறது இது வந்து ஒரு தனி வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஈஸியாக புரியும் இப்போதைக்கு நான் வந்து ப்ரீஃபாக சொல்லிடுறேன் இப்போது புஷ் பண்ணோம்னா ஒரு டேட்டா என்ன செய்யும் ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிடும் இப்போ சப்போஸ் ஜீரோ ஏ அப்படிங்கிற அட்ரஸ் இருக்குங்களேன் அங்கே ஒரு டேட்டா வந்து எக்ஸ்எக்ஸ் அப்படின்னு போய் ஸ்டோர் ஆகிடுது அடுத்து நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் இன்னொரு டேட்டாவை புஷ் பண்ணுறேன் அது ஜீ அடுத்தது ஜீரோ பிங்கிற போய் அடுத்த டேட்டா ஒய் ஒய் அப்படின்னு ஸ்டோ ஸ்டோர் ஆகுது அடுத்த ஒரு டேட்டாவை நான் புஷ் பண்ணுறேன் அது ஜீரோ சீனு வச்சுங்க அது வந்து என்ன ஆகினா இசட் இசட்டுங்கிற டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுங்களேன் இப்போ புஷ் பண்ண 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 அந்த ரேட்டாக போய் ஸ்டாக்ல நம்ம பீரோவில் வந்து நம்ம மெட்டீரியல் அடுக்கி வைப்போம் இல்லைங்களா அதைமாரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கிட்டே வருவோம் இது அடுக்கப்பட்டுக்கிட்டே வரும் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணதை திரும்ப எடுக்கணும் இந்த இந்த ஏரியா பேர் ஸ்டாக் ஏரியான்னு வச்சிங்களேன் இப்போ ஸ்டோர் பண்ணதை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்தணும்னா பாப் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறோம் இப்போ இந்த பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பாப் அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் அடுக்கி வச்சுருங்க இல்லையா பாட்டத்தில் எக்ஸக்ஸு அதுக்கு மேலே ஒய்வை இருக்குது அது மேலே இசர் டிசர் அப்படின்னு மூணு டேட்டா இருக்குது நீங்கள் பாப் கொடுக்கும்போது நீங்கள் டக்குனு இடையில உள்ளதையோ இல்லை கடைசியாக உள்ளதையோ பாட்டத்தில் உள்ளதையோ எடுக்க முடியாது நீங்கள் பாப் கொடுத்துட்டீங்கன்னாலும் எதை லாஸ்ட்டாக வச்சிங்களோ அதை தான் வெளியில் எடுக்க முடியும் இப்போ எதை மேலே நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை அதை டாப்பில் வச்சுருக்கீங்களோ அதை தான் எடுக்க முடியும் அப்போ நீங்கள் பாப் கொடுத்தோன்னே இந்த டேட்டா தான் வெளியில் வரும் அடுத்த பாப் கொடுத்தோன்னே இந்த டேட்டா வெளியில் வரும் அடுத்த பாப் கொடுத்தோன்னா இந்த டேட்டா வரும் அப்போ நீங்கள் கடைசியாக எதை வச்சிங்களோ அதை தான் முதல்ல எடுக்கலாம் அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா எல்ஐஎஃப்ஓன்னு சொல்லுவாங்க லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அதாவது எதை கடைசியாக நீங்கள் வைத்தீர்களோ அதை தான் எடுக்கும்போது முதலாக எடுக்கலாம் முதலாவதாக எடுக்கலாம் எந்த டேட்டாவை நீங்கள் கடைசியாக வைத்தீர்களோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணலாம் பாப் ஆப்ரேஷன் பண்ணும்போது முதலாவதாக எடுக்க முடியும் சரிங்களா அதுதான் எல்ஐஎஃப்ஓன்னு சொல்கிறாங்க ரைட்டு இப்போ அந்த ஸ்டாக்கை பற்றி நான் சொல்லிட்டேன் இல்லையா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டாக் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாக் பாயிண்டரை சிம்பிளாக எஸ்பின்னு சொல்லுவாங்க ஸ்டாக் பாயிண்டரை எஸ்பின்னு சொல்லுவாங்க இது என்ன ஸ்டாக் பாயிண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு டேட்டாவை கொண்டு போய் ஸ்டாக்ல வைக்கிறீங்க வச்சோடனே அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த டேட்டா இந்த அட்ரஸ் வரைக்கும் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்கும் அடுத்து ஒரு டேட்டா காமி வைக்கிறீங்க அப்போ இது வரைக்கும் ஆகிடுச்சின்னு காமிக்கும் அதுக்கு மேலே ஒரு டேட்டா வைக்கிறீங்க இது வரைக்கும் ஆகிடுச்சின்னு காமிக்கும் அப்போ காமிக்கிற என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் எடுக்க நீங்கள் அப்போது டேட்டா கொண்டு போய் வைக்க 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 ஸ்டாக் பாயிண்ட்ருங்கிறது ஒரு இண்டிகேட்டர் ஒரு இண்டிகேட்டருடைய வேலை என்னென்னா நீங்கள் ஸ்டாக்கில் கொண்டு போய் டேட்டா வைக்க வைக்க அது என்னாயும் அடுத்த அடுத்த ரேக்கை காட்டிக்கிட்டே வரும் இது வரைக்கும் ஃபுல்லாகிடுச்சின்னு அப்போ அது என்னாயும் ஸ்டாக் பாயிண்ட்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும் ஒரு 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 ஸ்டாக்கில் போய் நீங்கள் ஒரு ஒரு பொருளை வைக்க வைக்க அது ஸ்டாக் பாயிண்ட்ருங்கிறது இண்டிகேட்டர்னு சொன்னோம் இல்லையா அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும் சரி நீங்கள் எடுக்கும்போது என்ன செய்யும் ஒரு ஸ்டா மேலே உள்ளதை எடுக்கிறீங்க எடுத்த பிறகு அந்த இடம் காலியாகிடுது இல்லையா அப்போ ஸ்டாக் பாயிண்ட் என்ன செய்யும் தன்னுடைய இண்டிகேஷனாக ஒரு நம்பரை குறைச்சிக்கும் டிக்ரிமெண்ட் ஆகிடும் மறுபடியும் எடுக்கும்போது ஒரு நம்பரை குறைச்சிக்கும் டிக்ரிமெண்ட் ஆகிடும் அப்போ கீழே படிப்படியாக இறங்கணும் எப்படி நம்ம வந்து வாட்டர் டேங்கில் லெவல் ஏற 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 இண்டிகேஷன்ஸ் காமிச்சிக்கிட்டே வருதோ அதேமாரி வாட்டர் டேங்கில் உள்ள வாட்டர் வெளியில் போக 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 அந்த இண்டிகேஷன்ஸ் இறங்கிக்கிட்டே வருதுங்க இல்லையா அதே மாதிரி தான் ஸ்டாக் பாயிண்ட்டு நல்லா புரிஞ்சுங்க ஸ்டாக் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் ஏரியா ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது எந்த லெவல் வரைக்கும் வேல்யூ வந்து லோடாகிருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்டாக் பாயிண்டர் நல்லா புரிஞ்சுங்க சரிங்களா திஸ் இஸ் ஆல்சோ எயிட் பிட் ரெஜிஸ்டர் ரைட் அடுத்தது இந்த ஆர்கிடெக்சரில் முக்கியமாக இன்னொன்று பிஎஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு அப்படிங்கிறது அது வந்து எயிட் பிட் ரெஜிஸ்டர் அதுவும் எயிட் பிட் ரிஜிஸ்டர் அதில் வந்து என்னென்னா என்ன அதை பற்றி ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன் அந்த ப்ரோ எயிட் பிட் ரிஜிஸ்டரில் நீங்கள் மைக்ரோ ப்ராசஸரில் படித்த மாதிரி அதுலேயும் கேரி ஆக்சிலரி கேரி ஓவர் ஃப்ளோ இந்த மாதிரி வந்து எட்டு பிட்டுக்கும் எட்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அது ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறீங்க அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறீங்க இல்லை லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறீங்க அந்த ரிசல்ட்டுக்கு தகுந்தாற் போல் இந்த என்ன சொல்கிறோம் அந்த கேரி ஆக்சிலரி கேரி இது மாதிரிலாம் வந்து என்ன ஆகிட்டுருவோம் ஸ்டேட்டஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அது தவிர டைமர்னு ஒன்று உள்ளக்க இருக்குது அதை நான் அடுத்து சொல்கிறேன் அந்த டைமர் ஆப்ரேஷன்ஸுக்கு தகுந்தார் போல் அதுக்கு வந்து இண்டி ஃப்ளாக் இண்டிகேஷன்ஸ் இருக்கும் இதெல்லாம் அவர் ஓவர்ஃப்ளோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டில் இருக்கும் இது டீட்டெயில்டாக வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சொல்கிறேன் அப்போ இது வந்து ஃப்ளாக் ஆப்ரேஷன் இருக்கும் ஓவர்ஃப்ளோ காமிக்கும் மற்றபடி அந்த ரிசல்ட்டோடைய ஸ்டேட்டஸ் எப்படி அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது தான் பிஎஸ்டபிள்யூ நம்ம வந்து எயிட்டி எயிட்டி ஃபைவ் மைக்ரோ ப்ராசஸரில் ஏறக்குறைய இது வந்து ஃப்ளாக் ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் ஆப்ரேஷன்ஸ் இதுலேயும் இருக்கும் ஆனால் எயிட்டி ஃபிஃப்டி ஒன் மைக்ரோ கண்ட்ரோலில் இல்லை இட் இஸ் கால்டு ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம் இட் இஸ் ஆல்சோ எயிட் பிட் ரெஜிஸ்டர் ரைட்டுங்களா சரி தென் இங்கே பாருங்கள் இந்த பிளாக்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஹெச் ஜீரோ டிஎல் ஜீரோ TL1. ஒன் டிஎல் ஒன் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் மைக்ரோ உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசமே என்ன அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸரில் இன்சைடு தி சிப் இன்சைட் தி சிப் வந்து எந்த விதமான மெமரியுமே கிடையாது ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலரில் இன்சைடு தி சிப் வந்து சிப்பு உள்ள ரேம் மெமரியும் இருக்குது ரோம் மெமரியும் இருக்குது ரேம்னால் ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்கிறோம் ஆர்ஓஎம்னா ரீட் ஒன்லி மெமரி அதோடய கெப்பாசிட்டி இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் இன்டி எயிட்னா நூற்றி இருபத்தெட்டு பைட்டு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ரேம் வந்து அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி கண்ட்ரோல் சிப்பு உள்ள இருக்குது அடுத்து இங்கே பாருங்கள் ரீட் ஒன்லி மெமரி ஃபோர் கிலோ பைட் ரேஞ்சு உள்ள ஒரு மெமரி இந்த மைக்ரோ கன்ட்ரோலர் சிப்புக்குள்ளே இருக்குது இந்த மாதிரி இன்சை சிப்பில் ரேம் இருக்குது ரோம் இருக்குது ஆனால் நல்லா ஞாபகம் வச்சிங்க மைக்ரோ ப்ராசஸர் உள்ள இந்த மாதிரி மெமரிலாம் கிடையாது ரைட்டா அது தவிர இங்கே வந்து மைக்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமர் ரெஜிஸ்டர் இருக்குது ரெண்டு டைமர் ரிஜிஸ்டர் ரெண்டுமே ஈச் சிக்ஸ்டீன் பிட் டைமர் ஈச் சிக்ஸ்டீன் பிட் டைமர் ரிஜிஸ்டர் அந்த டைமர் ரிஜிஸ்டர் ஒய்விஆர் யூஸிங் டைமர் ரிஜிஸ்டர்னா டூ கிரியேட் ரெக்குயர்டு டைம் டிலே நம்மளுக்கு தேவையான டைம் டிலேவை ஜெனரேட் பண்ணுறதுக்கு டைமர் ரிஜிஸ்டர் உள்ளுக்குள்ளேயே இருக்குது எதுக்குள்ளே இருக்குது மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்புக்குள்ளேயே இருக்குது அந்த டைமர் ரிஜிஸ்டரை நீங்கள் சிக்ஸ்டீன் பிட் ரிஜிஸ்டராகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை எயிட் பிட் ரிஜிஸ்டராகவும் யூஸ் பண்ணலாம் இந்த டைமர் ரிஜிஸ்டருக்கு என்ன பேருனா டைமர் ஜீரோ டைமர் ஒன்று டைமர் ஜீரோ டைமர் ஒன் டைமர் ஜீரோ கேன் பி டிவைடட் இன்டூ டிஹெச் ஜீரோ டிஎல் ஜீரோ ஈச் எயிட் பிட்டு டைமர் ஒன் கேன் பி டிவைடட் இன்டூ டிஹெச் ஒன் டிஎல் ஒன் ஈச் எயிட் பீட்டு நீங்கள் சேர்ந்தார் போல் டைமர் ஜீரோ யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் சிக்ஸ்டீன் பிட் ரிஜிஸ்டர் நீங்கள் தனித்தனி யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் எயிட் பீட் ரெஜிஸ்டர் அதேமாரி இந்த டைமருக்கு மோடு என்ன மாதிரியான மோடில் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு டைமர் மோடுன்னு இருக்குது இது டீட்டெயில்டு வீடியோ பின்னாடி பார்க்கலாம் டிகான் டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் அதேமாரி பிகான் எஸ்கான் சீரியல் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம் அப்புறம் இதில் எஸ்பியூஎஃப் எஸ்பிஎஃப் இங்கே பாருங்கள் டிஎக்ஸ்னு போட்டு இங்கே ஆர்எக்ஸ் எஸ்பிஎஃப்னா சீரியல் பஃபர்னு பேர் இது வந்து டிஎக்ஸ்னால் ட்ரான்ஸ்மிட்டிங் ஆர்எக்ஸ்னால் ரிசீவிங் நீங்கள் வந்து ஒரு சீரியல் டேட்டாவை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணலாம் சீரியல் டேட்டாவை நீங்கள் சென்ட் பண்ணலாம் மைக்ரோ மைக்ரோஃபோனில் யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற டேட்டாவும் சரி ரிசீவ் பண்ணுற டேட்டாவும் சரி இந்த பஃபர் ரிஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகி தான் வெளியில் போகும் பஃபர் ரிஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகி தான் வெளியில் போகும் அதேமாரி நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது பஃபரிஜெஸ்டில் ஸ்டோர் தான் அப்புறமேல வெளில போவோம் ரிசீவ் பண்ணுறது வெளியிலேருந்து வர சீரியல் டேட்டா சீரியல் பஃபரிஜில் ஸ்டோர் தான் உள்ளே வரும் அடுத்து இன்ட்ரப்ட் எனபிள் போல் இன்ட்ரப்ட் பிரியாரிட்டி அப்படின்னு கொடுப்போம் இன்ட்ரப்டை பற்றி ஒரு தனி வீடியோ நம்ம பார்க்கலாம் அடுத்தது இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது ரைட்டுங்களா சரி தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்டாக் பாயிண்ட் பார்த்துட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு நாலு போர்ட் இருக்குதுங்க நாலு போர்ட்டு போர்ட்டுனா போர்ட்டு ஜீரோ போர்ட் ஒன் போர்ட் டூ போர்ட் த்ரீ உங்களுக்கு போர்ட்டுனா என்னன்னு தெரியும் இட் இஸ் இன்ட்ரிஃபேசிங் கார்டு இன்ட்ரிஃபேசிங் அப்படிங்கிறது ஒரு சம் இன்புட் டிவைசஸையும் மைக்ரோ கண்ட்ரோலரையும் லிங்க் பண்ணுறதுக்கு வி ஆர் யூசிங் போர்ட் அது இன்ட்ரிஃபேசிங் அதேமாரி அவுட்புட் புட் டிவைசஸையும் மைக்ரோ கண்ட்ரோலரையும் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது லிங்க் பண்ணுறது கம்யூனிகேட் பண்ணுறது வந்து அவுட்புட் போர்ட் அதேமாரி மைக்ரோ கன்ட்ரோலரில் உங்களுக்கு நாலு போர்ட் இருக்குது போர்ட்டு ஜீரோ இது இதுவரைக்கும் பாருங்களேன் போர்ட்டு ஜீரோ போர்ட்டு டூ போர்ட்டு ஒன் போர்ட்டு த்ரீ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எட்டு எட்டு பின் இருக்கும் அதாவது போர்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா பி ஒன் பாயிண்ட் ஜீரோ வந்து பி ஒன் பாயிண்ட் செவன் போர்ட் த்ரீல பார்த்தீங்கன்னா போர்ட் த்ரீ பாயிண்ட் செவன் வந்து பின் பி பி த்ரீ பாயிண்ட் செவன் அதேமாரி போர்ட்டு ஜீரோவில் பி ஜீரோ பாயிண்ட் ஜீரோலேருந்து பி ஜீரோ பாயிண்ட் செவன் போர்ட்டூல பி டூ பாயிண்ட் ஜீரோனு பி ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் எல்லாமே போர்ட்டு தான் ஒர்க் பண்ணுவோம் பட் இன் அடிஷன் டு தட் சம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க அது நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த டிரைவர்ஸ் டிரைவர்ஸ்னால் இந்த இன்புட் அவுட் பிடி இந்த டிவைஸை வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரைவிங் யூனிட் அது நம்ம இந்த கொடுக்கக்கூடிய டேட்டா இப்போ ஒரு போர்ட் வந்து அவுட்புட் போர்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ லேட்சில் போய் ஸ்டோர் ஆகி அப்புறமேலே ட்ரைவர் வழியாக போர்ட்டுக்கு வெளில போகும் இன்புட் போர்ட்டாக யூஸ் பண்ணு வச்சிங்கன்னா வெளிலேருந்து வருது இல்லையா வர்றது வந்து என்ன செய்யும் லேட்சில் ஸ்டோர் ஆகி அப்புறம் மேலே உள்ளே வரும் ஸோ எ போர்ட் கேன் பி யூஸ்ட் எய்தர் இன்புட் போர்ட் ஆர் அவுட்புட் போர்ட் ஓகேவா அடுத்து டைமிங் அண்ட் கண்ட்ரோல் இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோலில் என்டயர் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறோம் டுவெல் மெகா ஹெட்ஸுக்கு அதில் வந்து கிளாக் பல்ஸ் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி என்டையர் பிளாக்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையுமே வந்து நம்ம லிங்க் பண்ணுறோம் ஆப்ரேஷன்ஸ்க்கு இதில் வந்து பிஎஸ்சி என்பார் ஏஎல்ஜி இஏபார் ரீசர் பிஎஸ்சி பார் ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள் அப்படின்னு சொன்னோம் அதாவது நீங்கள் ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள்னால் இப்போ மைக்ரோ கண்ட்ரோலரில் இன்சைட் தி சிப் வந்து ஆன் சிப்பு மெமரி இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் இந்த மெமரி பத்த போதாது இட்ஸ் நாட் எனஃப் அப்படின்னா யூ can யூஸ் எக்ஸ்டர்னல் மெமரி யூ can யூஸ் external memory அப்போது external memory யூஸ் பண்ணோம்னா அது chip வெளியில் இருக்கும் அது கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த bar என்பார் bar இதெல்லாம் யூஸ் ஆகுது இதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம் பிஎஸ்சிஎன் பார் bar அதாவது இதெல்லாம் வந்து சிப்பு கூட வெளியில் உள்ள மெமரி கூட கம்யூனிகேட் பண்ணுறது யூஸ் ஆகுது இது அட்ரஸ் latch enable மைக்ரோ இது இந்த பின்னுடைய ஃபங்க்ஷன் அட்ரஸ் லேட்ச் எனபிள் இதையும் படிச்சிருக்கிறீங்க கிறிஸ்டல் ஒன் கிறிஸ்டல் டூ யூஸ் பண்ணி தான் நம்ம நம்ம கிளாக் பல்சஸ் சிக்னல்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்புறம் முக்கியமாக இங்கே பாருங்கள் இங்கே டிபிடிஆர் டிபிடிஆர் அப்படிங்கிறது டேட்டா பாயிண்டர்னு சொல்லுவோம் டேட்டா பாயிண்டர் எக்ஸ்டர்னல் மெமரி வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்லாம் இன்டர்னல் மெமரியில் தான் அட்ரஸ் வந்து உங்களுக்கு எயிட் பைட் எயிட் எயிட் பிட்டாக இருக்கும் ஆனால் எக்ஸ்டனல் மெமரி உங்களுக்கு தேவைப்படும் வெளியில் போகிறீங்க எக்ஸ்டல் மெமரி கூட ஆக்சஸ் வச்சுக்கணும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதோட அட்ரஸ் எல்லாம் சிக்ஸ்டீன் பிட்டில் இருக்கும் அப்படி இருக்கிற இந்த டிபிடிஆர் அதுக்கு ரொம்ப பயன்படுது இட் இஸ் ஏ சிக்ஸ்டீன் பிட் ரிஜிஸ்டர் இதில் வந்து டைமரை தவிர ஒரு பதினாறு பீட் ரிஜிஸ்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டிபிடிஆர் தான் டேட்டா பாயிண்டர்னு சொல்லுவாங்க டேட்டா பாயிண்டர் அந்த டேட்டா பாயிண்ட் ரேசியாக சிக்ஸ்டீன் பீட் ரெஜிஸ்டர் ஓகேங்களா இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம் டிபி ஜீரோ டிபி அதாவது டிபிஎல் ஜீரோ டிபிஹெச் ஜீரோ டிபிஎல் டிஹெச்எல் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் டிபிடிஆர் கேம்பி டிவைட் இன்டூ டிபிஎல் டிபிஹெச்சின்னு யூஸ் பண்ணிக்கலாம் டிபிஎல் டிபிஹெச் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டு எயிட் பிரித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் டிபிடிஆர் டிபிடிஆர்இசிய சிங்கிள் சிக்ஸ்டீன் பிட் ரிஜிஸ்டர் இதை எப்படி டிவைட் பண்ணிக்கலாம் தேவைப்படுறப்ப டிபிஎல் டிபிஹெச்னு ரெண்டு எயிட் பிட் ரிஜிஸ்டராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகே அதை தவிர இதில் வந்து வேறு என்னென்னா நான் என்ன சொல்லிட்டேன் இந்த ப்ரோக்ராம் அட்ரஸ் ரிஜிஸ்டர் பஃபர் இது ஜென்ரலாக பஃபர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் பஃபர்லாம் இதில் யூஸ் ப்ரோக்ராம் கவுண்டர் ப்ரோக்ராம் கவுண்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை நம்ம ப்ரோக்ராம் வந்து ஒரு லைன் பை லைனாக படித்து தான் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு ஒரு லைனுக்கும் ஒரு ஒரு அட்ரஸ் இருக்கும் ஒரு லைனை படிக்கும் போது அடுத்து எந்த லைனை படிக்கணுங்கிறத ப்ரோக்ராம் கவுண்டர் தான் இண்டிகேட் பண்ணும் சரிங்களா இப்போ ஒரு நூறு லைனில் ஐநூறு லைன் இருக்குன்னு வச்சிங்களேன் நீங்கள் ஃபஸ்ட் லைன்லேருந்து படிச்சுக்கிட்டே வருது பாரா மைக்ரோ கண்ட்ரோலர் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்னாக ப படிச்சு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரும் இது இப்போ அஞ்சாவது லைனை படித்து அஞ்சாவது லைனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் கவுண்டர் வில் ஷோ சிக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த அஞ்சாவது லைனில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை நீ எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அடுத்த நீ எங்கே போனோம் ஆறாவது லைனுக்கு போகணும் அப்படிங்கிறத இண்டிகேட் தான் ப்ரோக்ராம் கவுண்டர் ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர் அடுத்தடுத்த அட்ரஸை காமிக்கிறது தான் ப்ரோக்ராம் கவுண்டர் சரிங்களா ஓகே மேக்சிமம் இதெல்லாம் சொல்லியாச்சு இந்த ஆர்கிடெக்சரில் பற்றி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இது எல்லாத்தையும் மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிட்டோம் தேங்க்யூ